தேனியில் பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி இல்லத்தில் வேலை செய்யும் இளம்பெண்ணை கருணாநிதி மகன் மருமகள் இருவரும் இளம்பெண்ணை துன்புறுத்தல் செய்ததை குறித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் முறுக்குவோடை ராமர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த பேரையூரில் ₹14.4 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடமும் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கான குடியிருப்பு கட்டிடங்கள் உள்ளிட்டவற்றை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் முரளிசங்கர், கிருஷ்ணகுமார் மற்றும் முதன்மை நீதிபதி சிவகடாச்சாரம் மற்றும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கிரி பிரவீன் உமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிசங்கர் கடந்த 5 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேனி ரோட்டில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டியை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி மாணவியர்களுக்கு மிதிவண்டி வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இதில் திமுக நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரமங்குடி ஒன்றியம் பல்லவரையான் பத்தை ஊராட்சி ஆத்தியடிப்பட்டி மற்றும் பல்லவரையான் பத்தை கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட பட்டியலின பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் இடுகாடு குடிநீர், சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தாங்கள் பட்டியலின மக்கள் என்பதால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூறி வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எதிர்ப்பு தெரிவித்து பேனர் வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் திமுக அரசை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக எம்எல்ஏ கருணாநிதி என்பவரின் மகன் வீட்டின் வேலை பார்த்து வந்த பெண் ஒருவரை துன்புறுத்தி சித்திரவதை செய்ததாக புகார் இருந்த நிலையில் எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகனை கைது செய்து வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மேற்கு மாவட்ட கழகத்தை சார்ந்த ஏராளமான அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஓம்பலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 850 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியை சுற்றிலும் குட்கிராமங்களே அதிக அளவில் உள்ளது. இந்த பள்ளிக்கு வரும் மாணவர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே வர வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் கோசலை தலைமை வகித்தார். ஓமலூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ரமேஷ், மாவட்ட கவுன்சிலர் சம்பு சண்முகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அஞ்சலா தேவி ஆகியோர் கலந்து கொண்டு தற்போது 11 மற்றும் 12 வகுப்பு படித்து வரும் 186 மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் உட்பட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மேலதாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை நீர்வளத்துறை பொறியாளர்கள், அலுவலர்கள், திருப்பணி குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் உளுந்தூர்பேட்டை பகுதியில் இரண்டாவது நாளாக உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். அப்போது உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் செயல்பட்டு வரும் காலை உணவு திட்டத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவினை மாணவர்களுடன் சாப்பிட்டு அதன் தரம் குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து பள்ளிக்கு தேவையான கட்டிடங்கள், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சென்னையநல்லூர் கிராமத்தில் உள்ள மகா பொன்னம்மா காளியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த மாதம் 29ஆம் தேதி அனுப்ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி 4 காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது. இந்நிலையில் 4ஆம் காலை யாகசாலை பூஜை முடிவில் மகா பூர்ணகுதி மற்றும் மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு புனித நீர் அடங்கிய கடம் புறப்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கடங்களை தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் கோயிலில் 23 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட பொன்னம்மா காளி சிலைக்கும் மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உள்ளவருக்கு அபிஷேகம் செய்து மகா தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி நுகர்பொருள் வாணிபக் கழக குடோனில் ஆய்வு செய்தார். அப்போது இருப்பு பொருட்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா, பூச்சிகள் இன்றி தரமாக உள்ளதா என சோதனை செய்தார். மேலும் நியாய விலை கடைகளுக்கு வழங்கப்படும் எண்ணெய் பாக்கெட்களை பிரித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அரசு போக்குவரத்து பணிமனைக்கு சென்ற ஆட்சியர் பேருந்து பராமரிப்பு குறித்தும் தரம் குறித்தும் கள ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு ஆய்வு செய்ய உள்ளார். பாதகம் செய்பவனை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.